அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் 2023 ரிசல்ட் இனிடியட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அங்கே இருக்க கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிட்டு ரிசல்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். கீழே லெகன்னு கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு டபுள் சீரியஸ் கோட் எதுனா இருந்துச்சுன்னா அந்த லெகன் கிளிக் பண்ணி ஒன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டோட்டலாக சர்வர் டவுன் ஆகிடுச்சு. ஃபர்தராக உங்களுக்கு வெப்சைட் ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துட்டு பின்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 hours இல்லைன்னா நாளைக்கு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேபி அதிகம் பேர் ஒரே டைம் இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே சர்வர் டவுன் ஆகும், பாசிபிள் அதிகம். அதனால் நீங்கள் நாளைக்கு கூட செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக ரிவலியூஷன் அப்டேட் வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்றைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் ரிவலியூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் உங்கள் கன்சர்ன் காலேஜ் அப்ரோச் பண்ணி ஃபஸ்ட்டு ரிவலியூஷனுக்கும் ட்ரான்ஸ்பரன்சிக்கு அப்ளை பண்ணணும். 300 rupees ஆன்சர் ஷீட் வரும். அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் 400 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரிவலியூஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஆன்சர் ஷீட் வாங்குறதுக்கான 300 நீங்கள் பே பண்ணுவீங்க, ஆன்சர் ஷீட் வரும். அதுக்கப்புறமா உங்கள் வெண்டர் ஸ்டாப் கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு ஃபர்தராக நீங்கள் 400 rupees பே பண்ணி ரிவலியூஷன் அப்ளை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். COE1 வெப்சைட்டில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், செக் பண்ணிக்கோங்க.